ஹலோ மை டியர் கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின், ப்ரோ இந்தியன் டீமில் யார் யார் ரிசர்வ் பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டு கப்புக்கு அறிவிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எஸ், இதுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்லி வந்து ஏஷியா கப் அப்போ வந்து இந்தியன் டீமோட வேர்ல்டு கப் ஸ்குவாடு செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போயில் அஜித் அகர்கர்ட்டையும் சேம் கொஸ்டின் தான் வச்சாங்க, யார் ரிசர்வ் பிளேயர்ஸ், ஏன்னா நீங்கள் 15 பேர் கொண்ட ஸ்குவாட் தான் அறிவிச்சிருக்கீங்க, யார் ரிசர்வ் பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐசிசியோட ரூல் படி 15 பேர் தான் மெயின் ஸ்குவாடில் இருக்கணும், ஸோ 15 பேர் தான் அறிவிக்கணும், அதை தான் நாங்கள் அறிவித்தோம். ரிசர்வ்ஸ் அப்படின்னு வர்றப்போ இப்போ ஏஷியா கப்பில் யார் ரிசர்வ்ஸில் இருக்கா, பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாரு, திலக் வர்மா இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ஸ் வேர்ல்டு கப்புக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜூர்ட் ஆனால் பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வருவார். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பேட்டர் வேணும், ஏதாவது மிடிலில் இன்ஜூர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட திலக் இருக்காரு, திலக் வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருவாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பருக்கு இன்ஜூர்டு, ஒரு விக்கெட் கீப்பர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சஞ்சு சாம்சனை வந்து நாங்கள் கூப்பிட்டுப்போம், அவ்வளோதான், இதில் வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொல்கிறேன், இந்தியாவில் நடக்குது கேம்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அறிவிக்கலை. ஓகே, ஆனால் பிளேயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருப்பா சஞ்சு, இங்கே பாருப்பா பிரசித், இங்கே பாருப்பா திலக், நீங்கள் எல்லாம் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கீங்க, எப்போ வேணாலும் உங்களை நாங்கள் கூப்பிடுவோம், ஸோ கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கங்க, எங்கேயும் வந்து போயிடாதீங்க, இந்தியாவிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அட் த சேம் டைம் வந்து ஓப்பனர் ரிசர்வாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜை குவாட் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஆட விட்டதுக்கும் அதுதான் காரணம். ஸோ ருத்ராஜ் ஐக்வாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கப் ஓப்பனர் ரிசர்வாக வந்து இருக்கார். ஓகேவா, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ரோஹித் சர்மா இன்ஜூர்ட் ஆகுறாருன்னு வைங்க, சும்மா சொல்கிறேன், ஆகக்கூடாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆனால் தான் ரிசர்வ் பிளேயர் உள்ளே வர முடியும். இன்ஜூர்டே ஒரு ரெண்டு மேட்ச் கழித்து அவர் ஃபிட் ஆயிடுவார் அப்படின்னாலாம் ரிசர்வ் பிளேயர் உள்ளே வர முடியாது. அதை நான் சொல்கிறேன், ஒரு பிளேயர் ரூல்ட் அவுட் அப்படின்னா தான் ரிசர்வ் பிளேயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா சும்மா இன்ஜூரிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரமாட்டாங்க ரிசர்வ் பிளேயர்ஸ். அதை நான் ரொம்ப தெளிவாகவே இங்கே சொல்லிக்கிறேன், ஏன்னா வேர்ல்டு கப் நடக்கிற டைமத்தில் உங்களுக்கு அந்த டவுட் வரும், ஏ இவருக்கு காலில் இன்ஜூர்ட் ஆயிடுச்சு அப்போ ரிசர்வ் பிளேயர் உள்ளே வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் யாராவது இன்ஜூர்ட் ஆனவங்க ரூல்ட் அவுட் ஆகுறாங்கன்னா ரிசர்வ் பிளேயர் உள்ளே வந்துருவார். ஓகேவா, கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா பிரசித் கிருஷ்ணா, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் ஐக்வாட், திலக் வர்மா இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. இதை தாண்டி வேற யாராவது ஏதாவது ஒரு டைமத்தில் தேவைப்படுவாங்க அப்படின்னா கூட கூப்பிட்டுக்கலாம், அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ஜூரி. ஓகே, ஸோ இந்தியாவில் நடக்குதுங்க, பிரச்சனையே கிடையாதுங்க, எல்லா கூப்பிட்டுருவாங்க, இங்கே தான் இருக்காங்க எல்லாரும், எப்போ எப்போ இருப்பாங்க எல்லாரும். ஓகேவா, அதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. இன்கேஸ் நம்ம ஃபாரின் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ஸை கூட்டிகிட்டு போகலாம், அது பேர் ட்ராவலிங் ரிசர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லாம் ட்ராவலிங் ரிசர்வ்ஸோடு தான் வர்றாங்க, பிகாஸ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்ஜூர்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களால ஆடவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ராவலிங் ரிசர்வ்ஸை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி ஃபிட்டான டீமில் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங் ரிசர்வ்ஸோட கூட வரல, பிகாஸ் ரூல்ட் அவுட் ஆகுறாங்க டைமில் தான் ரிசர்வ்ஸே உள்ளே வர முடியுங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்ப்போம், ஏதாவது அதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது, இருக்கிற 15 பேர் வச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.